வணக்கம். புதுவை அரசு சார்பில் உப்பளம் மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் திரு இக்பால் சிங் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுவையில் 62வது குடியரசு தின விழா புதுவை உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் காவலர் அணிவகுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வீரத்தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் ஆயுதப்படை, போக்குவரத்துத்துறை, இந்திய ரிசர்வ் பட்டாலியன், காவல்படை ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு, ஊர்காவல்படை, தீயணைப்புத்துறை, தேசிய மாணவர் படை, முதுநிலை தரைப்படை ஆண்கள் பெண்கள், முதுநிலை விமானப்படை, தரைப்படை, கடற்படை, நாட்டு நலப்பணி திட்டம், சமுதாய நலத்திட்டம், சாரண சாரணியர்கள் மற்றும் பல்வேறு தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் நடத்திய அணிவகுப்பு மரியாதையை இக்பால் சிங் ஏற்றுக்கொண்டார். ஆதி திராவிடர் துறை, விவசாயத்துறை, கல்வித்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்புகள் நடந்தன. பின்பு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. அணிவகுப்பில் கலந்து கொண்ட IRB போலீசாருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. NCC முதுநிலை மாணவர் மற்றும் மாணவிகளுக்கும் இளநிலை பிரிவு மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி அளவில் அணிவகுப்பில் கலந்து கொண்ட ஜீவானந்தம், சின்னாத்தால் பள்ளிகளுக்கும், கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற புனித பேட்ரிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கும், ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளிக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அலங்கார வண்டிகள் அணிவகுப்பில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை முதல் பரிசும், காவல்துறைக்கு இரண்டாம் பரிசும் வழங்கப்பட்டது. விழாவில் முதல்வர் திரு வைத்திலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், துணை சபாநாயகர் ஸ்ரீதரன், அமைச்சர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், லட்சுமி நாராயணன், சிவகுமார், புஸ்ஸி ஆனந்த், விஸ்வநாதன், தலைமை செயலர் சந்திரமோகன், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தினை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாடு முழுவதும் 62வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை சட்டசபை வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் திரு வைத்திலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினர் வழங்கிய மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், துணை சபாநாயகர் ஏ.வி. ஸ்ரீதரன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், லட்சுமி நாராயணன், விஸ்வநாதன், புஸ்ஸி ஆனந்த், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் தியாகராஜன், அரசு செயலர் சொல்லாட்டி பிரபாகர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல குடியரசு தினத்தினை முன்னிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கட்சிக் கொடியினை காங்கிரஸ் தலைவர் ஏற்றி வைக்க, தேசிய கொடியினை முதல்வர் திரு வைத்திலிங்கம் ஏற்றி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல புதுவை நகராட்சியில் நாட்டின் 62வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவி டாக்டர் ஸ்ரீதேவி கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், ஆணையர், கவுன்சிலர்கள் வேலவன், மஞ்சினி, பாவாடை, ராஜவதனி, பிரேமலதா, மதிவதனி, ராஜலட்சுமி உள்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நகராட்சியில் பயிற்சி பெற்ற டி பிரிவு ஊழியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனை புதுவை நகராட்சி தலைவி டாக்டர் ஸ்ரீதேவி, துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் வழங்கினார்கள். இதேபோல உழவர்கரை நகராட்சியில் குடியரசு தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் நகராட்சி தலைவர் திரு ஜெயபால் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவி தமிழரசி, கவுன்சிலர்கள் சிபி, தமிழ்ச்செல்வி, நந்தா, கலைவாணன், கணேசன் உள்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தினை முன்னிட்டு புதுவை பி போல்டு அமைப்பு சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமினை புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். குடியரசு தினத்தினை முன்னிட்டு புதுவை பி போல்டு அமைப்பு சார்பில் புதுவை வாசன் கண் மருத்துவமனையும் அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியும் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை நடத்தியது. நிகழ்ச்சியில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் இலவச கண் பரிசோதனை முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் வாசன் கண் மருத்துவமனை குழுவினர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். இதில் பலர் பயனடைந்தனர். புதுவை லாஸ்பேட்டை விமானதள சாலை அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் கல்லூரி முதல்வர் பார்த்தசாரதி, மூன் டி வி சிவகுமார், பி போல்டு அமைப்பின் தலைவர் பஷீர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே மொரட்டாண்டி பகுதியில் ரகசியமாக இயங்கி வந்த போலி மதுபான ஆலையில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இரண்டு லாரிகள் மற்றும் கார் உள்ளிட்ட மதுபானம் நிறைந்து இருந்த கேன்கள் எரிந்து நாசமானது.
புதுவை அருகே மொரட்டாண்டி பகுதியில் அய்யனார் கோயில் எதிரே உள்ள இடத்தில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீயின் வேகம் அதிகரித்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்டதும் அப்பகுதி மக்கள் அங்கு திரண்டனர். அப்போது சுற்றுச்சுவர்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் பிளாஸ்டிக் கேன்கள், இரண்டு மினி லாரிகள், ஒரு சொகுசு கார் உள்ளிட்ட சில பொருட்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து பதறினர். பின்னர் தீயணைப்புத்துறைக்கும் ஆரோவில் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயினை அணைத்தனர். இதனிடையே ஆரோவில் போலீசார் அங்கு வந்தனர். பின்னர் பார்வையிட்ட போது அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு சந்தேகம் அடைந்தனர். விசாரணையில் அந்த இடத்தில் போலி மதுபான ஆலை ரகசியமாக இயங்கி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் 10 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பி இரவில் மட்டும் யாரும் பார்க்காத வகையில் மதுபானங்களை தயார் செய்து பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாகவும் கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆரோவில் போலீசார் போலி மதுபான ஆலை உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். அண்ணா கண்ட கனவை மதிமுக நிறைவேற்றி வருகிறது என்று புதுவையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் வைகோ பேசினார். புதுவை மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நேற்று இரவு கடலூர் சாலை சிங்கார வேளர் சிலை அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொறுப்பு குழு தலைவர் மணிமாறன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புதுவை பல சித்தர்கள் கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, இங்கு பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று பேசிய அவர், காமராஜர் முதல்வர் பதவியை விரும்பவில்லை, முதல்வர் பதவி அவரை தேடி வந்தது, ஆனால் முதல்வர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக பாடுபட சென்றார் என்று பேசிய அவர், அண்ணாவைப் போல தமிழ் பற்று உடையவர்கள் யாரும் இல்லை, அண்ணா கண்ட கனவை நிறைவேற்றிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டு வருகிறது என்று பேசினார். கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உள்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.